இன்றைக்கி ராகி சேமியா வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி செய்யலாம் வாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நார்மல் வாட்டர் எடுத்து அதில் வந்து கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா கலந்துக்கணும். தேவையான அளவு ராகி சேமியா எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி மூணு பேர்த்துக்கு செய்கிற அளவுக்கு ராகி சேமியா எடுத்திருக்கேன். நல்லா தள்ளியில் மூழ்கிற அளவுக்கு வந்து ஊற வச்சுக்கோங்க. 2 மினிட்ஸ் ஊறுனாவே இது போதும். இது கூட நம்ம வந்து தேங்காய் எடுத்துக்கணும். நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிறேன். தேங்காய் எடுத்து நல்லா துருவி வச்சுக்கலாம். சைட் பை நம்ம ஊற வச்ச ராகி சேமியா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வைக்க போகிறோம். ராகி சேமியா ஆல்ரெடி ஊற வைக்கும் போதே நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி முதல்லையே ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன். ராகி சேமியாவை தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி இதில் நம்ம ஆட் பண்ணி மூடி வச்சுக்கலாம். ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சதுனால 1 or 2 மினிட்ஸ்லேயே வந்து ராகி சேமியா நல்லா வெந்துடும். கொஞ்சம் சூடு தணைஞ்சோடனே ஃபோக் வச்சு நல்லா கிளறிக்கலாம். நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் துருவில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நாட்டு சக்கரை நல்லா டேஸ்ட் கொடுக்கும், ஹெல்த்தியும் கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால. ஸோ நீங்கள் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி சர்வ் பண்ணலாம். கிட்ஸ்க்கு இந்த மாதிரி இனிப்பான ராகி சேமியா செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்னொரு ஹெல்த்தியான ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.